இந்தியா ஃபுல்லாக பெரும்பாலான இடங்களில் 5G வந்துருச்சு. நான் வாங்கினா 5G மொபைல் தான் வாங்கினோம், அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைலாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்காக 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன பார்த்துருவோமா? இந்த சைனீஸ் பிராண்ட்லாம் எனக்கு வேணாம் ப்ரோ, இந்தியன் பிராண்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்காக லாவாவோட Blaze 2 5G. ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா லாவா வந்து நல்லாவே வளர்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்களோட ஃபோனும் ஓரளவு பெட்டராகவே லான்ச் பண்ணுறாங்க. இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும். இங்கே 6.56 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதுபோக இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியரில் பிரைமரி சென்சாராக 50 MP இருக்குது, செல்ஃபி கேமரா 8 MP இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே மீடியாடெக் டைமண்ட் சிட்டி 6020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. அதுபோக இதில் 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 8 5G பேண்ட்கான சப்போர்ட்டும் இருக்குது. இதில் LPDDR4X டைப் ராம் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 வரும். லாவாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தனா எந்த ஒரு ப்ளூடூத்துமே இருக்காது. அவ்வளோ க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுபோக ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம பார்க்குற மொபைல்லையே ஆட்ஸ் இல்லாமல் ப்ளூடூத் இல்லாமல் ஒரு க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மொபைலில் மட்டும்தான். இதோட சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்த்தா ஒரு OS அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறத அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14 அப்டேட் வரும், 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். இது போக இதில் 5000mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, பாக்ஸ் குள்ளையும் 18W அடாப்டர் இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 10,000 ரூபாய் பிரைஸுக்குள்ள சேல் பண்றாங்க. நீங்க கார்டு ஆஃபர் இந்த மாதிரிலாம் வரும்போது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 9,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு கம்மியான பிரைஸுக்குள்ள இந்தியன் பிராண்ட்ல இருந்து எனக்கு 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இந்த கார்டு ஆஃபர்லாம் இல்லாம இந்தியால இருக்கிறதுல கம்மியான பிரைஸுக்குள்ள ஒரு 5G மொபைல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போக்கோட இந்த மொபைலுமே HD+ டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து டிசைன் டிஸ்பிளே இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கும். இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல பிரைமரி சென்சாரா 50 MP கொடுக்குறாங்க, செல்ஃபி கேமரா 5 MP கொடுக்குறாங்க. கேமராட பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே மீடியடெக் டைமண்ட் சிட்டி 6100+ அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் வந்து கொடுக்குறாங்க. LPDDR4X டைப் ரேம் இருக்கு, UFS 2.2 சப்போர்ட்டும் இருக்கு. இங்கே 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இதில் 7 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த மொபைல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்காங்க, MIUI 14 வருது. பட் இதுக்கு எத்தனை OS அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறத அஃபீஷியலாக பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல, பட் வருமா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அது போக இங்கே 5000mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, பட் பாக்ஸ்க்குள்ளே 10W சார்ஜர் தான் வரும். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+128 9,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. லாவாவில் வரும் 64GB தான் கிடைக்கும் ஸ்டோரேஜ், பட் அதோட 500 ரூபாய் கம்மியாகவும் இங்கே 64GB எக்ஸ்ட்ராவாகவும் கிடைக்குது. ஸோ அதை விட உங்களுக்கு போக்கோ ஓகே அப்படின்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்க. இல்லை எனக்கு போக்கோ வேணாம் ப்ரோ, அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இதுக்கு பதிலாக ரெட்மியில் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரியான மொபைல் ரெட்மியில் இருக்குது. Redmi 13C அப்படின்னு சேல் பண்ணுறாங்க, பட் ப்ரைஸ் 1500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வரும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் 11,000 ரூபாய்க்கு இருக்கு. தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இல்லாத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ இங்க கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. 10,000 ரூபாய் விட ஒரு 500 ரூபாய் 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா கூட பரவாயில்ல, ஆனா பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இருக்கு மோட்டோட G34 5G லேட்டஸ்டா லான்ச் பண்ண மொபைல். இந்த மொபைல் IPS LCD HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. நம்ம பார்க்குற மொபைல்லையே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது இந்த மொபைல்ல மட்டும்தான். இங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல 50 MP பிரைமரி சென்சாரா வருது, செல்ஃபி கேமரா 16 MP இருக்கு. கேமராட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும் இந்த பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி. இந்த மொபைல பர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 695 அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குற மொபைல்ஸ்லேயே ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் இந்த மொபைலில் தான் இருக்கு. இது போக LPDDR4X டைப் ராம் யூஸ் பண்ணியிருக்காங்க, UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பார்த்ததுலேயே ஆண்ட்ராய்ட் 14 இருக்கக்கூடிய ஒரே மொபைலும் இந்த மொபைல் மட்டும் தான். இந்த செக்மெண்ட்லேயே வேறு எந்த மொபைலும் கிடையாது. ஸோ மோட்டோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது போக இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் பிராண்ட் வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 15 அப்டேட்டும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் பெரிய ஹைலைட் என்ன, ஒரு சூப்பரான டிசைனோட வேகன் லெதர் பேக்கோட 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு, டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இருக்கு. இந்த ரெண்டுமே இவங்க தான் ஹையஸ்டா கவர் பண்ணியிருக்காங்க. இதில் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்க்குள்ள 20W அடாப்டர் வரும். இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+128 11,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. அதையுமே நீங்கள் கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்குள்ளேயே வாங்க முடியும். பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, இல்லை ரேம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தேவையில்ல. பட் தேவைப்பட்டது அப்படின்னா 8+128 12,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு தான் சேல் பண்ணுறாங்க, கார்டு ஆஃபரோட 11,000 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும். பட் மோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது HD+ டிஸ்பிளே தான்.
பட் இதோட பெட்டரா ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேவே கிடைச்சா எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு மொபைல் தான் போக்கோட M6 Pro 5G. இந்த மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா IPS LCD ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே இருக்கு, பட் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கு. மோட்டோல பார்த்தோம் அப்படின்னா 120Hz கொடுத்திருந்தாங்க. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தா பிரைமரி சென்சாரா 50MP இருக்கு, செல்ஃபி கேமரா 8MP இருக்கு. கேமராட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 4Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசர் ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர், நியர்பை Snapdragon 695க்கு ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னே சொல்லலாம். அது போக இதில் LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க, UFS 2.2 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆனா ஆண்ட்ராய்ட் 13ல தான் வருது, MIUI 14 கொடுத்திருக்காங்க. பட் ஆண்ட்ராய்ட் 14க்கான அப்டேட் இருக்கு அப்படிங்கறத பிராண்ட் வந்து அவங்களுடைய வெப்சைட்ல அபிஷியலா மென்ஷன் பண்ணல. பட் நிறைய பேர் வந்து 2 OS அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் பிராண்ட் அவங்களோட வெப்சைட்ல எந்த ஒரு டீடைலுமே மென்ஷன் பண்ணல. எப்பவுமே Xiaomi மொபைல்ஸோட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு பார்த்தா IR பிளாஸ்டர், அது இந்த மொபைல்ல இருக்குது. இது போக இதில் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, பாக்ஸ் குள்ளையும் 18W அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+128 10500 சேல் பண்றாங்க. சோ 10500 உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு வெல் பேக்கடான ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இல்ல எனக்கு போக்கோ அப்படின்னாலே பயமா தான் இருக்கு. இதே மாதிரி ரெட்மில வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்மியோட 12 5G, பட் அது 12000 சேல் பண்றாங்க, எக்ஸ்ட்ராவா 1500 போடணும். ரெண்டும் ஒரே மொபைல் தான், இது பிளிப்கார்ட்ல சேல் பண்றாங்க, அது அமேசான்ல சேல் பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது. 1500 எக்ஸ்ட்ரா போட்டு தான் ரெட்மி வேணும்னா அப்படி கூட கன்சிடர் பண்ணுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் போக்கோ M6 ப்ரோவே பெஸ்ட் சாய்ஸ் தான்.